பிறப்பினால் எவரும் உயர்ந்தவராவதில்லை. ஒருவரின் செயல்தான் ஒருவரை உண்மையில் உயர்ந்தவராக்குகிறது. அப்படி உயர்ந்தவர்கள் தங்களுடன் சேர்த்து தன்னை சேர்ந்த சமூகத்தையோ நாட்டையோ தன்னுடன் சேர்த்து முன்னோக்கி அழைத்து செல்வதென்பது அரிது. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் அல்லது தேசிய இனத்தின் தலைவராக இல்லாமல் எல்லா தரப்பட்ட உழைக்கும் மக்களின் தலைவராக திகழ்வது அரிது. அப்படிப்பட்டவர் எவராக இருக்கக்கூடும்? பிற்படுத்தப்பட்ட சமூக பிரிவிலிருந்து பலர் இன்று கலெக்டர், என்ஜினியர், நீதிபதி என பல துறைகளில் உயர காரணமானவர் அவர். அவர்தான் பார்ப்பனியத்தின் சிம்ம சொப்பனம், ஆதிக்க சாதிவேரியின் அரசியல் எதிர்முகாமின் தளபதி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். ஒரு லெனின் சிலையும் ஒரு பெரியார் சிலையும் உடைந்ததால் கொந்தளிக்கும் இந்தியாவில் எண்ணற்ற அண்ணலின் சிலைகள் கபலீகரமாகியிருக்கின்றன. ஆனால் அதனை சில கட்சிகள் மட்டுமே எதிர்க்கும். இந்தியாவை சுதந்திர குடியரசு இந்தியாவாய் மாற்றிய அவரின் சிலைகள் இன்னும் கூட சிறைகளில் தண்டனை அனுபவித்துக் கொண்டுள்ளன என்பது அண்ணல் அம்பேத்கர் இன்னும் இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறார் என்பதை உணர்த்துகிறது. அம்பேத்கர் அவருக்கு முன் இருந்த சீர்திருத்தவாதிகளான கபீர் தொடங்கி ஜோதிராவ் பூலே, இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் போன்றோர் தொடர்ந்து நடத்திய தொடர் ஓட்டத்தில் அவர் காலகட்டத்தில் ஓடியவர். அடிப்படை உரிமைகள் கூட இல்லாத ஒரு சமூகத்தை இன்று பல உரிமைகள் சிலவற்றை பெயரிலாவது கிடைக்கச் செய்தவர் அவர்தான். ரிசர்வேஷன் இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் அவரின் கனவாக கூட இருந்திருக்கக்கூடும். ஆனால் அன்று முதல் இன்று வரை மனுவும் பார்ப்பனியமும் அதனை நினைவாக்க விடாமல் துன்புறுத்துகிறது. ஐஐடி மெட்ராஸில் பேராசிரியர்களாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் பட்டியலின மக்களும் 5 மற்றும் இதர பிற்படுத்த சாதியை சேர்ந்தவர்கள் 17 உள்ளனர். மற்ற சாதியினர் ஓசி வகுப்பை சேர்ந்தவர்கள் 700 பேர். ரைஸ் என்ற ஐஐடி மெட்ராஸின் அரசு ஆராய்ச்சி கூடத்தில் ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ அல்லது பட்டியலினத்தவரோ இருக்கிறாரா என்பது சந்தேகம். வேண்டுமென்றால் ஐஐடி ரைஸின் வலைதளத்தை கூகுள் செய்து பாருங்கள். எண்ணற்ற சாதிய வன்முறைகள், உரிமை பறிப்புகள், முக்கியமாக தொழிலாளர் விரோத சட்டங்கள் இயற்றுவது என அண்ணலின் கோட்பாட்டுக்கு எதிராகவே இன்றைய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மாறி மாறி செய்கின்றன. வெள்ளைக்காரன் காலத்தில் 1938 தொழிலாளர்கள் நலன் நீர்த்து போகும் வகையில் வந்த மசோதாவை கம்யூனிஸ்டுகளுடன் சேர்ந்து எதிர்த்தவர் அண்ணல். இந்தியாவில் மற்ற நாடுகளைப் போல அல்லாமல் முதலாளித்துவத்தின் வருகைக்கு பின்னரும் நிலப்பிரபுத்துவ வர்க்க அமைப்பான சாதி வலுவாக நிலவுவதன் காரணம் இந்து மதத்தின் அடிப்படையில் சாதி உள்ளது என்பதை கண்டு அதை எதிர்த்தவர். இருந்தபோதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கோவில் நுழைவு போராட்டம் நடத்தியதும் அல்லாமல் தீண்டாமையை தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றினார். ஆனால் இன்று அதை இந்த பார்ப்பனிய அரசு நீர்த்து போக வழிவகை செய்துள்ளது. 1923 ரூபாயின் பிரச்சனை என்ற தலைப்பில் கட்டுரை எழுதிய அவர் இன்று உயிருடன் இருந்திருந்தால் ரிசர்வ் வங்கியை கேலி கூத்தாக்கிய பார்ப்பனிய பனியா கும்பலின் வழிநடத்தலில் மோடி செயல்படுத்திய பணமதிப்பு நீக்கத்தை எண்ணி கண்ணீர் வடித்திருப்பார். இன்றைய அரசியல் சமுதாய நிகழ்வுகளை பார்க்கும் போது அண்ணலின் இருப்பு அவசியமாகிறது. அவரின் இருப்பு அவரின் கருத்துக்களில், சிந்தனைகளில் பிரதிபலிப்பாக இருக்கும். அண்ணலின் வார்த்தைகளான எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்ற வாசகம் இன்றைய சூழலில் மட்டுமல்ல எல்லா காலகட்டத்திற்கும் பொருத்தமானது. இன்குலாப் ஜிந்தாபாத். ஜெய் பீம். லால் சலாம்.